வெல்கம் டு பிக் பாஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே பரிச்சயமான ஃபார்மேட்டாக ஆகி போயிடுச்சுங்க ஆரம்பத்திலே அதிரடியான திருப்பங்கள் எதையாச்சும் செஞ்சு பார்வையாளர்களோட கவனத்தை ஈர்க்கும் உத்தியில் பிக்பாஸ் டீம் வந்து ஈடுபட்டிருக்கு எனவே முதல் நாள்லேயே ரெண்டு நாமினேஷன் ஒரு எலிவேஷன் தலைவர் போட்டி அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க எதையுமே நிரூபிக்க வாய்ப்பு தராமல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு போட்டியாளரை வெளியேற்றுவதெல்லாம் போங்காட்டம் ஆனால் பிக்பாஸ் வீட்டோட விதி எப்போதுமே ஏற்குமாறாதாங்க இருக்கும் எதிர்பாராததே எதிர்பாருங்களாம் அப்படின்னு சொல்லி லாஜிக்காக சமாளிச்சுருவாங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்றது நாம் விளையாட்டவோ சளிப்பாவோன்னு மனநிலையிலையோ தியாக மனப்பான்மையுடனே போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா அது பூமராங் போல நாமக்கே திரும்பி வந்து தாக்கிருங்க அதுக்கு உதாரணம் தான் ஃபர்ஸ்ட் எலிவினேஷனான சாஞ்சனா பின் பின்னால் வரப்போகிற உறுப்பினர்களை கலந்து ஆலோசிக்காமல் ஆண்கள் அணி இட்ட வில்லங்கமான விதிக்கு பெண்கள் அணி எப்படி ஓகே சொல்லலாம் அப்படிங்கிற ஒத்துழை அமை போராட்டத்தை விடிய கால வரைக்கும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஜாக்லீன் இதனால சக பெண்களின் விரோதத்தையும் அவங்க சம்பாதிக்கிறதா போயிடுச்சு ஜாக்லினின் தரப்பில் நியாயம் இருக்கு யாரோ எங்கே எடுக்கிற முடிவுக்கு தொடர்பே இல்லாத நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு அவர் கேட்ட கேள்வியும் செய்கிற கழகமும் சரியானது தான் இந்த விளையாட்டுல தன்னை தக்க வச்சு கொள்வதற்கான சட சிறந்த ஸ்ட்ராட்டஜியும் கூட சொல்லலாம் இந்த பசங்களெல்லாம் எப்பவுமே ஒத்துமையா இருக்காங்க அவங்க நடுவுல பெருசா கருத்து வேறுபாடு வரதில்ல ஆனா பெண்கள் கிட்டதான் ஒத்துமையே வரதில்லை அப்படிங்கிற வரலாற்று உண்மையை வாக்குமூலம் போல பிரிதொரு தருணத்துல சொல்லிட்டு இருக்காரு தர்ஷிகா பசங்க எப்பவுமே அப்படிதான் பொண்ணுங்க தான் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு வழிமொழிந்தார் பவித்ரா கோடு போட்டு வீட்ட ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கிறதுனால எங்க ஏரியா உள்ள வராதா அப்படின்னு பாட்டோட குறியீடா ஒழிக்க ஆரம்பித்தார் பாஸ் இப்போதைய பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாமே உள்ள வரும்போதே பயங்கரமான முன் தயாரிப்போட பிக் பாஸ் வந்து டாஸ்க்கு தரும் நம்ம பத்தி மக்கள் அறிவதற்கான சந்தர்ப்பத்தை நாமே அப்படின்னு ஆலோசனைய ரவீந்திரன் சொல்ல உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் துரசிங்கத்தை அப்பாயின்மெண்ட் செய்த விஜயகுமார் மாதிரி பிக் பாஸ் வந்து மகிழ்ந்து போனார்னு அப்படின்னு தான் சொல்லணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எவில் எலிவேஷன் என்பதை இருக்க முடியாது இந்த ஆட்டத்துல நீடிக்கிறதுக்கு நான் தகுதியான ஆள் அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொருவரும் பேசணும் இதுதான் போட்டியாளர்கள் அவர்களாவே தங்களுக்கு ஏற்பாடு செய்து கொண்ட டாஸ்க் ஒரு மாசத்துக்கு தேவையான டிரஸ் அக்சசரிஸ் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு செலக்ட் செஞ்சு வந்திருக்கேன் அதையெல்லாம் போடுறதுக்காவது நான் இருக்கணும் அப்படின்னு லட்சிய காரணத்தை தர்ஷா குப்தா வந்து சொன்னபோது ஏமா இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு சொல்ற தாங்க இருந்துச்சு விஜய் சேதுபதி முன்னிலையில மேடையில பாடிய கானா பாடலை மீண்டும் வீட்டுக்குள்ள பாடிய ஜெஃப்ரி மற்றவங்களை நான் என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நீ ஆக சிறந்த கலைஞா அப்படின்னு பாராட்டினாரு ரவீந்திரன் அன்று மாலையே நாமினேட் செஞ்சாங்க அது அடுத்த விஷயம் தம்பி கொஞ்சம் இரு நீ பாடுறப்ப மத்தவங்க கைத்தட்டுற சத்தம்தான் கேக்குது பாடல் வரியே கேட்க விடாம செய்யுது அப்படின்னு சொல்லி பின்னணி செய்யாமல் ஜெஃப்ரியை பாட சொல்லி அகமய்ந்தார் ரஞ்சித் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் ஒருவரையே வெளியே அனுப்புவது அநீதியின் உச்சம் அதுவே என்ன அனுப்புவதுன்னா அது அராஜகத்தின் இமயம் அப்படின்னு ரைமிங்கா சொல்லி கைத்தட்டல் வாங்கினார் முத்துக்குமரன் நான் வீட்டுக்கு ஒத்தப்புள்ள அப்படின்னு ஆரம்பிச்சு சென்டிமெண்டா ஏதையோ பேசினார் ரஞ்சித் என்னுடைய இருபத்தஞ்சு வருஷம் உழப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல போக்கிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ரத்தின சுருக்கமா சொல்லி கைத்தட்டலை பெற்று கொண்டார் தீபக் ஒருத்தர்கிட்ட பழகாமையே வெறுக்க கூடாது பழகி பார்த்துதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு லாஜிக்கா பேசிய ரவீந்திரன் ஆமை முயல் கதையெல்லாம் திருப்பி போட்டு சொல்லி தலையை சுத்த வச்சாருங்க இப்படி ஆளுக்கு மெனக்கெட்டு தொண்ட தண்ணீர் வற்ற தங்களுடைய எலிவேஷனை டிபெண்ட் செஞ்சு பேசிட்டு இருக்க நடுவுல அமர்ந்திருந்த சுனிதா வந்து மேக்கப் போட்டுக் கொள்றதுல மிகவும் கவனமா இருந்தாங்க அந்த அர்ப்பணிப்பு உணர்வு பாராட்டியாங்க பெண்கள் அணி அதனால வெளியே போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு தியாகி போல சாஞ்சனா செய்த செலவு தன்னோட சொந்த செலவுலயே சூனியத்தை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீ சின்ன பொண்ணு தைரியமா விளையாடுற அப்படின்லாம் நெகட்டிவா சொல்லக்கூடாது அப்படின்னு மத்தவங்க பாவனையாக பதறி தடுத்தாலும் அப்பாடா ஒரு பலியாட வந்து தன்னாலே பிரியாணி அண்டாக்குள்ள குதிச்சிருச்சுப்பா அப்படி இன்னைக்கு நல்ல விருந்துதான் அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி இருந்துச்சுங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சாஞ்சனாவுக்கு ரொம்பவே வினையா வந்து அமைஞ்சிருச்சு அதனால தான் துவக்கத்திலேயே சொன்னேன் நான் விளையாட்ட பொதுவுல சொல்லும் எந்த ஒரு விஷயமே நமக்கு எதிராக திரும்பலாம் கவனத்தோட பேசணுங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த சாஞ்சனாவோட ஸ்டேட்மெண்ட் ஆண்கள் விஸ் பெண்கள்னு வீடு ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு உங்க முடிவு யார் எந்த பக்கம் தங்க போறீங்கன்னு தீர்மானம் ஆகியிருக்கு ஹாப்பி தானே அப்படின்னு சபையை கூட்டி பிக் பாஸ் கேட்க இதுல தங்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு தர்ஷிதாவும் ஜாக்லினு ஆச்சரிய தெரிவித்தாலும் அதனால ஒன்னும் பயனில்ல வீட்டோட விதிமுறைகள் என்னன்னு நீங்களே பேசி முடிவுக்கு வாங்க உங்க இனத்துக்கு பெருமை சேருங்க என்று அடுத்த குடும்பபிடி சண்டைக்கான விதியை போட்டுட்டு போயிட்டாரு பிக்பாஸ் கோட்டை போட்டாச்சு கோட்டை விட்டுடாதீங்க அப்படின்னு ரைமிங்கா சொல்லி முடிச்சுக்கிட்டாரு எனவே ரெண்டு அணிகளும் தனித்தனியாக பேசி சதி ஆலோசனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கிச்சன் ஏரியா ஆண்கள் அணியின் பக்கமா இருந்துச்சு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனவே சாப்பாடு வேணும்னா அவங்க தான் சமைக்கணும் பாத்திரமும் கழுவணும் பெருக்கணும் தண்ணி வேணும்னா கூட அந்த பொறுப்பாளரான ரவீந்திரனை தான் கேட்கணும் என்று கிச்சன் அதிகாரத்தை வலுவா பயன்படுத்த ஆண்கள் அணியை ஆலோசிச்சுட்டு இருந்தாங்க அவங்க வாக்குமூல அறை பக்கம் நாக்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பெண்கள் அணியும் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஓகே விதிமுறையெல்லாம் எல்லாம் பேசிட்டீங்களா வந்து சொல்லுங்க இதை நாங்கள் புக்கா தர போறோம் அப்படின்னு இந்த சீசன்ல முதல் புத்தக பத்திரிக்கை ஆரம்பிச்சாரு பிக் பாஸ் பெண்கள் அணியில் இளம் வயதினராக இருந்தாலும் சாஞ்சனா சொன்ன ஆலோசனைகளை மற்றவரால் கவனமாக கேட்கப்பட்டுச்சு அதே மாதிரிவே ஆண்கள் அணியில் முத்துக்குமரன் சொல்ல ஆலோசனைகள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டன எனவே கன்ஃபெக்ஷன் ரூம்ல பேசுகிறதுக்கு அவங்களையே அனுப்பினாங்க நாங்கள் என்னென்ன பேசி முடிவு செஞ்சோம் அப்படிங்கிற விதிமுறைகளை நல்ல தமிழில் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் கோர்வையாகவும் சொன்னார் முத்துக்குமரன் இந்த பேச்சு திறமை தாங்க இவரை பிக்பாஸ் வீட்டில் நீண்ட நாள் இருக்க வைக்கும் அப்படின்னு தோணுது முத்துக்குமரன் சொன்னதில் தேர்ட் ஏ தேர்ட் பி அப்படின்ற உபவிதிகள் எல்லாம் இருந்துச்சு பெண்கள் அணி சார்பாக வந்திருந்த சாஞ்சனா நல்லா யோசிக்கிறாங்க அப்படின்னாலும் அதை கோர்வையாக சொல்றதில் அவங்கள்ட்ட தடு மாற்றம் இருக்கதான் செஞ்சுச்சு நீங்க உங்களுக்குள்ள என்ன வேணா ரூல்ஸ் போட்டுக்கங்க ஆனா எனக்கு அதெல்லாம் சொல்ல சொல் செல்லாது தெரியும் தானே அப்படின்னு ரெண்டு பேரிடமும் சொல்லி தன்னுடைய கெத்தை காண்பிச்சார் பிக் பாஸ் ஓகே அறிவிச்சபடியே ஒருத்தரை வெளியே அனுப்பிச்சு ஆட்டத்தை சூடாக்குவோம் அப்போதான் மற்றவங்களுக்கு பயம் வரும் அப்படின்னு முடிவு செய்த பிக் பாஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கான நாமினேஷனை ஆரம்பிச்சாரு இதுல பலரும் சாஞ்சனா நல்ல பொண்ணு தான் ஆனா வெளியே போக தயார்ன்னு சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற காரணத்தை இரக்கத்துடன் சொல்லி நாமினேட் செஞ்சாங்க தன்னைத்தான் பெரும்பாலானோர் டார்கெட் செய்கிறாங்க என்பது ரவீந்திரனுக்கு முன்பே தெரிஞ்சிருந்ததுனால சாஞ்சனாவோட பேர் ஏலம் விடுவது போல மூன்று முறை சொல்லி மத்தவங்களோட மனசுல அந்த பேரை அழுத்தம் திருத்தமா பதிவு செஞ்சாரு இது நல்லாவே வேலை செஞ்சுச்சுங்க என்ன நான் காப்பாத்திக்கணும் அதுக்காக நான் சாஞ்சனாவை நாமினேட் பண்றேன் சாரி டாஸ்க் விதிகள் அவங்களுக்கு புரியல என்று ஜாக்லின் சொன்ன காரணத்திற்காக சாஞ்சனா வந்து புண்பட்டார் போல அடுத்து அவர் எழுந்து வரும் போது பேச முடியாம கண்கலங்க மற்றவங்க வந்து ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னாலும் அதிகமான நாமினேஷன்களை பெற்ற சாஞ்சனா வெளியேற்றப்படுவதாக அதிகாரப்பூர்வமான முடிவு வந்துச்சு தனக்கு வழங்கப்பட்ட மாடல் டிராஃபியை கீழே போட்டு உடைக்கும் சாஞ்சனாவின் சோகம் அதிகரித்துச்சுங்க பாவையா சின்ன பொண்ணு அப்படின்னு பலரும் வருந்தினாங்க அர்ணவ் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டால் ரஞ்சித்தின் முகத்தில் அப்பண்டமான சோகம் வந்து தெரிஞ்சிச்சுங்க எதுவுமே நிரூபிக்க விடாமல் ஒரு போட்டியாளர் வெளியே அனுப்புறதெல்லாம் பாஸ் போன்ற கோக்குமாக்கான விதிகளை கொண்ட ஆட்டத்துல தான் நடக்கும் மக்களின் தீர்ப்பு அடிப்படையில்தான் தான் போட்டியாளர்களுடைய எலிவேஷன் நிகழும் அப்படிங்கிற ஆதாரமான நம்பிக்கையை கேலி கூத்தாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து நீ ரசத்தை ஊத்து அதுல பூனை கிடக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மோட்ல இருக்கும் பிக் பாஸ் வீட்டோட கேப்டனுக்கான டாஸ்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க மியூசிக்கல் சேர் மாதிரியான ஆட்டத்துல ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் மோதிச்சு ஆம் நிஜமாவே மோதிக்கிட்டாங்க ஆட்டத்துல தோத்தவங்க எதிர்த்தரப்பினர் முன்னர முடியாத மாதிரி தடுப்பு சுவர் போல நிக்கலாம் இந்த நோக்குல உண்மையாவே தான் அர்ணவின் அளப்பறை அதிகமா இருந்ததுனால ஜாக்லின் அதை ஆட்சேபித்தே அப்படியே வம்பிழ்த்திட்டு இருந்தாரு முட்டி மோதி இடிச்சு பிடிச்சு தள்ளுமுல்லாட செஞ்சு அந்த இட ஆட்டத்துல ஒரு வழியா தர்ஷிதா வெற்றி பெற்றாங்க கடைசி சுற்று வரை வந்து தோற்ற தீபக் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அடம்புடிச்சாலும் யாரும் கேட்கல ஆக பிக் பாஸ் எட்டாவது சீசன் முதல் வாரத்தில் கேப்டனான ஒரு பெண்ணாகவே அமைஞ்சு வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்தபடியாக இந்த வாரத்திற்கான நாமினேஷனை சுட சுட ஆரம்பிச்சாரு பிக் பாஸ் ஒருத்தரை நாமினேட் செய்வதெல்லாம் மன்னிப்பு கேட்க தேவை கிடையாது மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு பிக் பாஸ் சொன்னது ஜாக்லினுக்கான குறிப்பு போல ஒவ்வொருவரும் கன்ஃபெக்ஷன் ரூமுக்குள்ள வந்து ரெண்டு நபர்களை நாமினேட் செய்யணும் பதினெட்டு போட்டியாளர்களுக்கிடையே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் ஏற்பட்ட விரோதங்களும் உரசல்களும் இந்த நாமினேஷன் வாக்குமூலத்தில் எதிரொலிச்சிச்சுங்க ரஞ்சித்தும் அருணும் தங்களை ரொம்ப நல்லவங்களா காமிச்சுக்கிறாங்க இந்த ஆட்டத்துக்கு அது செட் ஆகாதா அப்படிங்கிற பாசங்கற்ற காரணத்தை சொல்லி அவங்களை நாமினேட் செஞ்சாங்க முத்துக்குமரன் ரவீந்திரனின் மீது சராமரியாக வாக்குகள் விழுந்துச்சு பெண்களின் விரோதத்தை சமாளித்து கொண்ட ஜாக்லினும் அதிக வாக்குகள் விழுந்துச்சு ஆக முதல் வாரத்துல அதிக அளவுல நாமினேட் செய்யப்பட்டு எலிவேஷன் வரிசையில இருக்கிறவங்க ஜாக்லின் ரவீந்திரன் அருண் பிரசாத் முத்துக்குமரன் சௌந்தர்யா மற்றும் ரஞ்சித்துங்க ஒரே நாள்ல இத்தனை சம்பவங்கள் நடைபெற்றுச்சு இனி வரப்போக நாட்கள்ல என்னென்ன பூகம்பம் வெடிக்குமோ அப்படிங்கிறத நம்ம தாங்க பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்